இப்போ இதானு சொல்லி சொன்னால் டோட்டல் மைண்டுங்கிறது இந்த மைண்டு நமக்குள்ளே இருக்குது. கான்சியஸ் மைண்டு தான் நமக்கு வெளிப்படையாக தெரியும். இந்த டோட்டல் மைண்டு வந்து மறைமுகமாக இருக்குது. அந்த டோட்டல் மைண்டில் ஒரு பகுதியாக தான் அந்த கான்சியஸ் மைண்டும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் டோட்டல் மைண்டுங்கிறது. அதனால் இப்படி ஒரு ரெண்டு மைண்டு நமக்குள்ளே இருக்குங்கிறது தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ஒரு படிக்கட்டில் இறங்கி வரோம், கையில் ரெண்டு கையிலையும் நிறைய லக்கேஜ் இருக்குது. படிக்கட்டு வந்து படி ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 30 படி இருக்குது. நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கி வரீங்க, எல்லாம் படி நேரே தான் இருக்குது. நீங்கள் 30வது படி சேரணும். உங்கள் கண்ணுக்கு தெரியத்தான் செய்யுது, நீங்கள் 1வது படியிலேருந்து இறங்கி 5வது படிக்கு வந்துட்டீங்க, நம்ம 6வது படி இறங்கணும். இப்போ 30வது படியை பார்த்துக்கிட்டே நடந்தீங்கன்னு சொன்னால் இடறிடும். ஏன்னா ரெண்டு கையிலையுமே உங்களுக்கு லக்கேஜ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த 30வது படியை வச்சு தான் அடைய போகிறீங்க. பட் இருந்தாலும் உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் இறங்குற படியில் தான் இருக்கணும். 30வது படி கண்ணுக்கு தெரியுதுங்கிறக்க அதை எட்டி பார்த்துட்டு இறங்கினீங்கன்னா நீங்கள் இடறிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அடைய வேண்டிய இடம் உங்களுக்கே தெரிகிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் உங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சால் மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய செயலை நல்லா செய்ய முடியும். அப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அதை வந்து இந்த மாதிரி இது டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுறணும். இந்த டோட்டல் மைண்டுகிட்ட விடுறதுங்கிறது நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எல்லா செயல்கள்லையுமே நம்ம எட்டக்கூடிய பகுதினிட்டும் இருக்குது, எட்டாத பகுதினிட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் அட்ட போகிறீங்க, என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது, ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது. நீங்கள் அந்த கேள்வியை பற்றியும் ரிசல்ட்டை பற்றியுமே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயக்கமாயிரும், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அந்த இதை ஃபேஸ் பண்ணவுக்கு முடியாமல் போயிடும். அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதில் வந்து அந்த நம்ம எட்டாத பகுதியில் எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு சேஃபான இடத்துல அப்புறப்படுத்திட்டால் தான் நாம் சுதந்திரமாக செயல்பட முடியும். அப்போ இந்த கான்சியஸ் மைண்டை வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் அந்த கான்சியஸ் மைண்டு வந்து தனக்கு எட்டாத பகுதியும் சம்மந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் எட்டக்கூடியது கூட சரியாக செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போகிறீங்க, நிறைய லக்கேஜோடு போகிறீங்க. இந்த லக்கேஜோடு போய் நீங்கள் அவசரமாக போய் ட்ரெயினில் ஏற முடியாது. அப்போ ஒரு போர்ட்டரை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் போர்ட்டர் லக்கேஜெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க, நீங்கள் பார்த்து கையை வீசிட்டு போய் நீ கிளியராக போய் ட்ரெயினை பிடிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி தான் என்னன்னு சொன்னால், அந்த கான்சியஸ் மைண்டை வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்துறதுக்கும் சுதந்திரப்படுத்துறதுக்கும் நமக்கு டீல் பண்ண முடியாத ஃபியூச்சர் அல்லது நமக்கு எட்டாத பகுதி, கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்ய வேண்டிய பகுதி, இதெல்லாத்தையும் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடோன்னு சொல்லி அதை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வச்சிட்டிங்கன்னு சொன்னால், ஏன்னா நமக்கு ஒரு பொறுப்பான நபர்கிட்ட ஒப்படைச்சா தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு நமக்கு இருந்ததுன்னா நாம் வந்து நம்ம செய்ய வேண்டியது மட்டும் கவனிச்சில அது சரியாக நடக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி, இல்லை அந்த டைமில் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே நம்மளை காப்பாற்றோங்கிற மாதிரி நினச்சான்னு சொன்னால், நீங்கள் எது எட்டுதோ எட்டக்கூடிய பகுதியில் முழு கவனத்தோடு நீங்கள் ஈடுபட முடியும். அதனால் அந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து நம்முடைய மைண்டுன்ட்டு எடுத்துக்கலாம், அல்லது இறைத்தன்மையுடைய மைண்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது கொஞ்சம் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியானது, அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாது. நம்ம அளவுக்கு மீறின சக்தியெல்லாம் கூட அதுக்கு இருக்கலாம். அதனால் அது இறை அம்சன்ட்டு உள்ள ஒரு மைண்டுன்ட்டு எடுத்துக்கலாம். அதனால் இறைவன்ட்டு ஒப்படைக்கிறதும் ஒன்று தான், டோட்டல் மைண்ட்டு ஒப்படைக்கிறதும் ஒன்று தான். இப்போ நான் இந்த கீதையில் உள்ள இதோ சாராம்சத்தை பார்த்தீங்கன்னா கூட, நீ கடமை செய் பலனை எதிர்பாராதன்னு சொல்லி சொன்னால் அதுவுமே இந்த மாதிரி டிவியேஷன் தான். ஏன்னா பலன்கிறது உடனே நடக்கக்கூடியதில்லை. இப்போ நமக்கு கடமை செய்கிறோம், ரிசல்ட் எப்போமா தான் வரப்போகுது. அப்போ வரப்போகிற ரிசல்ட்டை பற்றி இப்போவுமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் அது ப்ளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமான்னு நினச்சிட்டான்னு நினச்சுன்னா, ஏன்னா ப்ளஸ் ஆகிட்டுன்னா கூட பரவாயில்ல, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கூட இருக்கும். அது மைனஸ் ஆயிருமோன்னு சொல்லி நினச்சிட்டோம்னு சொன்னால் செய்கிற வேலையெல்லாம் தடங்கிடும், இடங்களாகி போயிடும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஃப்யூச்சருங்கக்கூடிய பகுதி, நமக்கு எட்டாத பகுதி, இது எல்லாத்தையுமே வந்து அந்த டோட்டல் மைண்ட்கிட்ட விட்டுறோம். அப்போ அந்த டோட்டல் மைண்டுகிட்ட விடுறதுன்னு இருக்க முன்னாலும் முதல்ல நமக்கு டோட்டல் மைண்டுனா என்ன, கான்சியஸ் மைண்டுனா என்னங்கிற பற்றி ஒரு தெளிவு நமக்கு இருக்கும் பொழுது அதை பற்றி அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும் நின்று பிரித்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.